இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு செய்தி. அருள் ஜெயக்குமார் சேலம் ஜில்லாவில் இருக்கிறாரு. அற்புதமான யோகா கலையை கற்றுருக்காரு. அந்த யோகா கலையை எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உடலில் வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தோட அன்பு பரவசமாக உடலை தெய்வ தன்மையே இருக்கணும். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்கனால இச்சாசக்தியை அழித்து கிரியாசக்தியில் கொண்டு வரக்குது யோகா கலையை அருண்குமார் ஜெயக்குமார் கற்றுருக்காரு. அந்த கலையை வந்து இந்த நேரத்தில் சேலம் ஜில்லாவில் இருக்கிறாரு. இந்த மக்களுக்கு நன்மையாகவும் இருக்கும். இந்த நன்மையை வந்து கடவுளாக அவர் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு இந்த யோகா கலை கற்றுக்காரு. இந்த உலகத்தில் அத்தனை மக்களுக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட தொடர்புட்டு யூடியூப்பில் இந்த செய்தி வரும், அவரோட ஃபோட்டோ வரும், அவரோட ஃபோன் நம்பர் வரும். அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தொடர்பு வச்சு நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்து வீட்டுக்குள்ளே இந்த உலகத்திலே நீங்கள் மருந்தே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த யோகா கலையை ரகசியமாகவும் உண்மையாகவும் ஆத்மாபூர்வமாக அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மனமும் முகமும் வாடாமல் இந்த கலையை மக்களுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான ஒரு செய்தி அப்படின்னா, இந்த கலையை வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் விலைக்கு சில பேர் விற்கிறாங்க. இன்றைக்கி தமிழ் மக்களுக்காக அருண்குமார் ஜெயக்குமார் இவர் அக்கறை யோகா மயம் இந்த இடத்துல அவர் வச்சுருக்காரு. இந்த அக்கறை யோகா மயத்தில் வந்து நீங்கள் கலந்துட்டு ஃபோன் மூலிமா தொடர்பு வச்சுக்கணும். அமெரிக்காவில் தமிழர் மக்களை இது பார்த்துட்டு நீங்கள் அவர் தொடர்பு வைக்கணும். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இருந்தால் தொடர்பு வைக்கணும். சைனாவும் இஸ்ரேலியும் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம் நீங்கள் இவரை தொடர்பு பண்ணி தமிழர்களுக்காக இல்லை, இந்த உலக மக்கள் நன்மையாகவும் இருக்காவும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சூரியன் உதிச்சு வர போல் இந்த நேரத்தில் இருக்கிறது. அந்த சூரியன் போல் அவர் பிரகாசமாக உங்களுக்கு கொடுப்பார். எப்படி அவரோட அந்த யோகா கலை கற்றுட்டு மக்களுக்கு வந்து வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லை, ஆண்கள்லாம் வந்து இந்த கலையை முக்கியமாக கற்றுக்கணும். ஆண்கள்லாம் ஏன் தெரியுமா, ஆன்மீகத்தன்மை குறைஞ்சிருந்தால் கூட ஆன்மீகத்தன்மையை உருவாக்கி அவனுடைய விந்து சீக்கிரத்தில் வராது. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டு அருண்குமார் ஜெயக்குமார்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. இன்றைக்கி நான் மும்பையில் வந்து கணபதி சுவாமிஜி இந்த நேரத்தில் அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்துட்டதுனால அவர் உண்மை தெரிஞ்சு என்னுடைய ஆசீர்வாதம் அவர் முழுமையான கிடைக்கும்னு சொல்லிட்டு ஈசனோட அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.